செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்காவில் திடீரென மரணமடைந்த பிரபல குத்துச்சண்டை வீரர் ஜோ பிரேஷியரின் இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றது முன்னாள் உலக சாம்பியன் முகமது அலி உட்பட ஏராளமான விளையாட்டு வீரர்கள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அமெரிக்காவில் உள்ள பென்சல்வேனியா நகரைச் சேர்ந்தவர் ஜோ பிரேஷியர் பிரபல குத்துச்சண்டை வீரரான இவர் உலக சாம்பியனான முகமது அலியை தோற்கடித்து சாதனை புரிந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு டோக்கியோ நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்று தனது நாட்டிற்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்து பெருமை சேர்த்தவர் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு வரை உலக குத்துச்சண்டை போட்டியில் முடிசூடா மன்னராக பவனி வந்தவர் ஆவார் கடந்த ஒரு மாத காலமாக கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த பிரேஷியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாா் இரண்டு நாட்களுக்கு முன் சிகிச்சை பலனின்றி பிரேஷியர் மருத்துவமனையில் மரணமடைந்தார் அவரது இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றது இதில் முன்னாள் குத்துச்சண்டை சாம்பியன் முகமது அலி உள்ளிட்ட ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு பிரேஷியர் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் பிரேஷியர் உடல் அடக்கம் நடைபெற்றது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியின் மும்மூர்த்திகள் அபார சதமடித்தனர் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரன் எடுத்திருந்தது வழக்கம்போல இந்த போட்டியிலும் சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி எட்டு ரன்களில் அவுட் ஆகி சத சாதனையை தவறவிட்டார் லட்சுமணன் எழுபத்தி மூன்று ரன்களிலும் யுவராஜ் சிங் ரன் எதுவும் எடுக்காமல் களத்தில் இருந்தனர் இன்று இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய லக்ஷ்மன் சிறப்பாக ஆடி நூற்று ஐம்பது ரன்களுக்கு மேல் குவித்தார் யுவராஜ் சிங் இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய டோனியும் மிகச்சிறப்பாக ஆடி சதமடித்தார் இதன் மூலம் இந்திய அணியின் மும்மூர்த்திகளான ராகுல் டிராவிட் லக்ஷ்மன் டோனி ஆகிய மூவரும் அபார சதமடித்தனர் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களின் பந்துகளை நாலாவிரமும் சிதறடித்த இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்த போது முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது இதன் பின்னர் கலந்திறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பத்திலேயே இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அந்த அணி இரண்டு விக்கெட்டுகள் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த போது போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் நாட்டில் உள்ள வறுமையை ஒழித்து விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார் பெட்ரோலின் விலையை இரண்டு ரூபாய் வரை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்பெக்ட்ரம் ஊழலால் மத்திய அரசுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் என்று தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி மீண்டும் விளக்கம் கொடுத்துள்ளார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மத்திய குழு இன்று மீண்டும் ஆய்வை தொடங்கியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு அறுநூறு என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம்